கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி காவல்துறை குடும்ப ஜப ஐக்கியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. நம்மை அழைத்த நேசர் நம்மை கிருபையாய் நடத்துவாராக. ஒரு பாடல் ஒன்றை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நேசிக்கின்றார், அவர் அன்பாய் நேசிக்கின்றார். பாவினான் என்றாலும் தள்ளிவிடாமலே பாதுகாத்து கிருபை தருகிறார். பாவிகளை நேசிக்கிறவரும் பாவத்தை வெறுக்கிறவருமாகிய ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் நம்மை அவர் அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற கர்த்தர். இந்த வேளையிலே நாம் அவரை அன்போடு கூட அழைத்து அவருடைய சமூகத்திலே நம்மை நிலைநிறுத்த கிருபை செய்வாராக. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். நெருக்கத்திலே அவரை அழைத்த பொழுது அவர் விரைவாய் வந்து செவி கொடுத்து அவருடைய அன்போடு என்னை அணைத்துக் கொண்டார். அழைத்தேன் என் நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தார். அழைத்தேன் நெருக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தார். ஆபத்து காலத்திலே அரணான துணையானார். ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி நாள் பரியந்தம் காத்து வருகிற கர்த்தர் மனசார என் வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மாசற்ற தம்முதிரம் எனக்காக சிலுவையிலே, மாசற்ற தம்முதிரம் எனக்காக சிலுவையிலே, மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே.
நாசற்ற தம்முதிரம் எனக்காக சிலுவையிலே மனதார அளித்தவரை மனம் நோக செய்தேனே மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றியமைத்தாரே மகிழச் செய்தாரே மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றியமைத்தாரே மகிழச் செய்தாரே இயேசு நேசிக்கிறார் அவர் அன்பாய் நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் அவர் அன்பாய் நேசிக்கிறார் பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார் கிருபை தருகின்றார் இயேசு நேசிக்கிறார் அவர் அன்பாய் நேசிக்கிறார் அல்லேலூயா இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு வந்தால் அது சொல்லக்கூடாத ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதம் அவன் வாழ்க்கையிலே நிகழ்ந்தது என்று பார்க்கலாம் நம்முடைய இரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு கிரயத்தை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கி கோபங்கள் எல்லாம் மாற்றி நம்மை அவர் தாங்கி பாதுகாத்து கொண்ட நல்ல தயவை எண்ணி எல்லார மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே இன்றைக்கு இருளிலே இருந்த நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வந்த கர்த்தர் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட கர்த்தர் அவரை நம் அவருடைய ரட்சிப்பினாலே நாம் இன்றைக்கு கழிகூர்ந்து மகிழ கடவோம் ஆமென் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே விட்டாரே கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் நாளிய நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம் நாளிய நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது
பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆனந்தமாய், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவாதி தேவன் அவருடைய சொந்த குமாரனாய் குமாரத்திகளாய் ஏற்றுக்கொண்ட அந்த அன்பை எண்ணி ஆமென். வெண்ணங்கி பொன்முடி வாத்திய மேல் வீட்டில் ஜெய கோடியுடனே. வெண்ணங்கி பொன்முடி வாத்திய மேல் வீட்டில் ஜெய கோடியுடனே. மண்ணுலையில் வந்து விண்ணுலையில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணுலையில் வந்து விண்ணுலையில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. ஆஹா என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய திருக்கரத்தில் ஏந்தி சொந்த குமாரர்களாய் குமாரத்திகளாய் நம்மை ஏற்றுக்கொண்ட அந்த தயவை எண்ணி நாம் சற்று நேரம் ஒரு 5 நிமிடம் ஆராதித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய அபரிவிதமான கிருபையை நினைத்து, தகுதியற்ற நம்மை அவருக்காக தகுதிப்படுத்தி அவருடைய சொந்த குமாரர்களாய் குமாரத்திகளாய் ஏற்றுக்கொண்ட நல்ல தயவை எண்ணி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போமா. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. இரக்கங்களின் தேவனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா நீர் நல்லவர், நீர் நல்லவர், எக்காலமும் மாறாதவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, யாக்கோபின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் மகிழ்வேன், ஆண்டவரே போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரே போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரே போற்றுவேன், ஆண்டவரே போற்றுவேன். மல் இருக்கவே முடியாது, பல நன்றி செய்த இயேசுக்கே நன்றி என்று என்று நான் சொல்லியே தோதி நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா,
தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 நாள் பரிந்த நம்மை ஜீவனோடு காத்து பலப்படுத்தி பாதுகாத்து ஜீவனை ஒவ்வொரு நாளும் கிருபையினாலே தாங்கி வருகிற நல்ல தெய்வத்தை எல்லாரும் நன்றி இதயத்தோடு நாம் அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் நன்றி 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 நன்றி. ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் நடத்தும்படி விரும்புகிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை பாதுகாக்கிறார். ஆமீன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது மாத்திரமல்ல அதை காட்டில் மேலான தயவை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலே நம் ஒவ்வொருவரையும் விசேஷித்தவர்களாக அவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாத்திரமாயிருந்தாலும் தேவனுக்கு உதவாத பாத்திரமாயிருந்தாலும் அந்த பாத்திரத்தை பயன்படுத்துகிறார் நம்முடைய தேவன். ஆமேன் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களிலும் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போம். எத்தனை விதமான அசுத்தங்கள் எத்தனை விதமான அநியாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினாரே. ஓ இன்றைக்கு நம்மை அவர் கரங்களிலே எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி சொல்லி நாம் அவரை துதிப்போமா. ஆமேன் ஹல்லேலூயா. ஒரு பாடல் ஒன்றை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே நான் எதனால் விசேஷித்தவன், நான் எப்படி விசேஷித்தவன். நீர் அதை நான் தினத்தினம் யோசிக்கிறேன் ஐயா. எதனால்? நீர் என்னோடு வருவதினால். ஆண்டவர் நம்மோடு இருப்பதினாலே நாம் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். உலக மக்களிலே நம்மை தெரிந்து கொண்டு கர்த்தர் இன்று வரை நம்மை நடத்தி வருகிறது ஒரு விசேஷித்த விதமான ஒரு காரியம். ஆமேன் ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போம் ஆண்டவற்றை. அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது நாம் விசேஷித்தவர்களாக ஆண்டவர் நம்மை வைக்கிறார். அவருடைய கரங்களிலே விசேஷித்த மக்களாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கு கிருபையை கொடுத்து ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை இன்றைக்கு விசேஷித்த விதமாய் அழைத்திருக்கிறார். எல்லாரும் இந்த காவல்துறையில் நாம் பணிபுரிகிற காலத்தில் நமக்கு ஒரு விசேஷித்த விதமான ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படி, பயத்தின் ஆவி அல்ல தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கும்படி, அவருடைய ஆலோசனைகள் நமக்கு கடந்து வரும்படி, ஓ அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நாம் அப்பொழுதுதான் தெரியும் நாம் எப்படி விசேஷித்தவர்கள் என்று. கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறார், எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார். இது இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய தகப்பனாக இருப்பதற்கு நாம் நன்றி சொல்லி ஒரு சில சரணங்களை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோமா, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீரென்னோடு வருவதினால், நோடு
உண்மையும் கூட செல்லுது. தேவ ஜனம் மேலிருந்து வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது எதனால் நீர் என்னோடு இருப்பதினால், தாங்கி நடத்துகிறது. நாம் அவருக்குள்ளே இருப்பதினாலே விசேஷித்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் சர்வ உலகத்திற்கும் எஜமானர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கி நடத்துகிற கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தேவ கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காக நாம் நன்றி சொல்லி அவரை நாம் ஆராதிக்க தேவன் உதவி செய்வாராக. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பார்த்தோம், கொரோனா என்கிற வியாதியினாலே எத்தனையோ மக்கள் கடந்து போனார்கள், பரிசுத்தவான்கள் கடந்து போனார்கள், உலக மக்கள் கடந்து போனார்கள், தேவ ஊழியர்கள் கடந்து போனார்கள், தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போனார்கள். ஆனாலும் கூட நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வருகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு தேவ சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி வருகிற நல்ல தயவுக்காய் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அருமையானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், இந்த உலகம் ஒருவேளை உங்களை விசாரியாமல் போகலாம், பெற்ற பிள்ளைகள் விசாரிக்காமல் போகலாம், உற்ற உறவுகள் நம்மை விலகி போகலாம், ஒருவரும் நம்மை கேட்பதற்கு நாதியற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உலகமே நம்மை ஒதுக்கினாலும் வேண்டாம் என்று ஒதுக்குகிற சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டாலும், நாம் இன்றைக்கு பிழைத்திருப்பதற்கும் அவருடைய வருகை மட்டும் ஜீவனோடு இருப்பதற்கும் நம்மை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது, இனி என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லை, என் வாழ்க்கையின் நிலைமை முடிந்தது என்று சொல்லி வாழ்க்கையிலே
இறுதி கட்டத்திற்கு போனாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விடாதபடி நம்மை தாங்கி நடத்துகிற நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அதனால் அவர் விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகள், பாரங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். யாரிடத்திலே சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். ஒருவேளை நம்முடைய கவலை கண்ணீரை நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே சொன்னால் அதை அழகாய் கேட்டுக்கொண்டு அடுத்த நிமிஷம் ஒரு டிவியில் ஒளிபரப்புற வேகத்தை விட அதிகமாய் மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. ஆக நம்முடைய கஷ்டத்தை பிறரிடம் சொல்லுவதனாலே நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவரிடத்திலே சொல்ல வேண்டும். பாருங்க, விசாரிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவிய நாட்களில், ஊழிய நாட்களிலே கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய தாயாரும் சீடர்களும் கூட அங்கே சென்றிருந்தார்கள். அங்கே நடந்தது என்ன? அந்த திருமண வீட்டிலே திராட்சரசம், யூதர்கள் முறைப்படி திராட்சரசம் கொடுப்பது அவருடைய வழக்கம். அந்த ரசம் கொடுத்தா தான், திராட்சரசம் கொடுத்தா தான் அந்த கல்யாணத்தில் ஒரு நிறைவு உண்டு என்று நினைப்பார்கள். இப்போ நாம் நம்ம ஊர்லேயும் கல்யாணம் நடக்குது. லட்சக்கணக்கான ரூபா செலவழித்து கல்யாணம் பண்ணினாலும் சாப்பாடு கொஞ்சம் சரியில்லைனா ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போகிறோம், என்ன கல்யாணம் நடத்தினாங்க? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கோடிக்கணக்கான ரூபா செலவழித்தாலும் உப்பு இல்லை, உரப்பு இல்லை, புளிப்பு இல்லைன்னு சொல்லி மிகவும் ஏளனமாய் பேசுகிற உலகம். இங்கே பாருங்கள், அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை. திராட்சரசம் இல்லாவிட்டு கொடுக்காவிட்டால் அந்த கல்யாண வீட்டாருக்கு ஒரு மரியாதை இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வோம், யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் மரியாளங்க இருந்த பொழுது போய் சொல்கிறாங்க, அம்மா திராட்சரசம் இல்லை, நீங்கள் எப்படியாவது அதுக்குரிய வழிவகைகள் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா மரியாள் இடத்திலே சொன்ன பொழுது மரியாள் அந்த தாயார் சொன்ன ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறாரோ. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை விசாரிக்கிறவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்மை நித்திய சந்தோஷத்திலே நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அவள் அங்கே உணர்ந்தபடியினாலே அவர்களுக்கு சொன்ன வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாருங்கள், அவர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, அவர் கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்ப சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரை எடுத்து பானபாத்திரக்காரனுடைய கையிலே கொடுத்த பொழுது அது திராட்சரசமாய் மாறிற்று. உன்னுடைய வாழ்க்கையில் குறைவுகளை நிறைவாக்குறவர் நம்முடைய ஆண்டவர். அருமையான சகோதரனே, சகோதரியே, விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று இந்த வேளையில் கண்கலங்கி நிற்கிறாயோ? யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறாயோ? உன்னை விசாரிக்கிறவர் ஒரு உண்டு, உன் தேவைகளை அறிந்திருக்கிறவர் உண்டு, உன் பாடுகளை அறிந்திருக்கிறவர் ஒருவர் உண்டு, உன் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் உண்டு, உன் கவலைகளை மாற்றுகிறவர் ஒருவர் உண்டு. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இதை நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ அதிசயமான காரியங்களை சொல்ல முடியும். ஆனாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்திற்குள் அவர் நம்மை விசாரித்து நடத்துகிறவர் என்பதை ஒரு மனிதன் அறிந்தால் என்ன செய்யணும்? கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும். ஏன் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கணும்? அவர் மனித தெய்வமாய் இந்த உலகத்திலே வந்தார். தேவகுமாரன், தேவனால் அனுப்பப்பட்டு உலகத்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அவருடைய குறைவுகளை நிறைவு செய்வதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பதற்கும் சமாதானத்தை அருளுவதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஆகவே அவர் எல்லா கவலைகளையும் மாற்ற முடியும். அவரால் எல்லா வியாதிகளையும் மாற்ற முடியும். எல்லா வேதனைகளையும் மாற்ற முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரே பரிகாரி. ஹல்லேலூயா. அருமையானவர்களே,
நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆண்டவர் சொன்னார், காட்டு புஷ்பத்தை பாருங்கள், காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. அவர்களையும் அவைகளையும் தேவன் போஷிக்கிறார், அவைகளையும் தேவன் உடுத்து வைக்கிறார். அப்படியானால் தன்னுடைய கரத்தினால் நம்மை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மேல் ஊதி நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மை கைவிடுவாரோ? கவலை வேண்டாம், கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை, உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். ஒரு மனிதனை மனிதனிடத்தில் சொல்லி சொன்னால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆகவே இந்த வார்த்தை என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், பாடுகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் ஆறுதலின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் நன்மையின் தேவன், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். உங்கள் மீதும் என் மீதும் கிருபை பாராட்ட அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு மனிதனுடையத்திலே இருக்குமானால் அவன் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆமேன், ஹலலூயா. அடுத்தபடியாக பார்க்கிறோம், சங்கீதம் 147:3 வாசிக்கும் பொழுது, இருதயம் நொறுக்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டு, கண்கலங்கி, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என்ன செய்வோம் என்று ஏங்கி நிற்கிற ஒரு அனுபவம். பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் எல்லாம் கடந்து போயிற்று. ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் போயிட்டு, ஒருவன் சொல்கிறான் 10 பிள்ளைகளும் மறித்து போனார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இருதயம் நொறுங்குண்டு வேதனையோடு கண்ணீரோடு இருந்த பொழுதும் கர்த்தரை அதிகமாய் தேடினபடியினாலே அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஏனென்றால் அவர் அவரை விசாரிக்கிறவர், யோபுவை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று யோபு அறிந்தபடியினாலே தன்னுடைய கவலை பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டார். எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்துவிட்டு அவருடைய நண்பர்கள், யோபுவினுடைய நண்பர்கள் வந்து அவரை என்னவெல்லாம் பேசினாலும் அதற்கும் அவர் எந்த விதமான பிரதியுத்தரம் சொல்லாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பினார். மனைவி சொல்கிறார், ஏ, எப்பொழுதும் தேவனை நினைத்து இந்நேரம் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறீங்களே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுதும் கூட, அருமையானவர்களே, அவர் ஒரு வார்த்தை தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயின் வார்த்தையிலே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எல்லாவற்றிற்கும் அவரையே சார்ந்திருந்தபடியினாலே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இதயம் நொறுங்குண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்வோம் என்று கலங்கி, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒருவேளை நாம் கலங்கி நின்றாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க, நம்மை விசாரிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை அன்பாயறிந்து என்னை நடத்துகின்ற தெய்வம் நீரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நீர் அறிந்திருக்கிறீர், யாரும் தேடாத என்னை நீர் தேடி வந்தீர். பிறரால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு
பிறருடைய நன்மைகளுக்கு சம்பந்தமில்லாதபடி ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆதாமை தேடி வந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையிலே இதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். இருதயத்தில் பாரங்கள் பெருகையில், விசாரங்கள் பெருகையில் அவருடைய வசனம் நம்மை தேற்றுகிறது. அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது. அவர் காயங்களை கட்டி நம்மை குணமாக்குகிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து பார்க்கிறோம், சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஜனங்களை எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையானாலும் பாடுகளோ பிரயாசங்களோ கண்ணீரோ கவலையோ துன்பமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் யாரை நம்புங்கள்? ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள். ஒருவேளை பெற்றோரை ஒரு சில காலங்கள் நம்மோடு இருப்பார்கள், கடந்து போவார்கள். பிள்ளைகள் நம்மோடு இருப்பார்கள், கடந்து போவார்கள். நாமும் ஒரு நாள் கடந்து போக போகிறோம். ஆகவே நம்மை ஒருவன் நம்புவதனாலோ பிறரை நாம் நம்புவதனாலோ எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கைக்குரியவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சகலத்தையும் நன்மையாய் நடத்துகிறவர், நமக்காக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஒருவேளை கடைசி காலமாக இருப்பதனாலே சூழ்நிலைகள் மாறலாம். வேதத்தை எடுத்தால் பயங்கரமான சூழ்நிலைகள் வரும் என்ற காலம் இருக்கிறது. வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஆண்டவர் வருகையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அருமையானவர்களே, கடைசி நாட்களிலே வாழ்கிற நாம் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்வோமே ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்த முடியும். அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். பாருங்கள், அவருடைய சமூகத்தில் இருதயத்தின் நினைவுகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் ஊற்றும் பொழுது தேவன் அதை நமக்கு நன்மையாய் மாற்றி தருகிறார். அன்னாள் என்கிற அருமையான ஒரு தாயாரை பார்க்கிறோம். நீண்ட நாட்களாக குழந்தை கிடையாது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவளுடைய இளைய சகோதரி தன் அவர் பெனினாள் என்று நாம் பார்க்கிறோம். எல்கானா என்கிற ஒரு மனிதனுக்கு பெனினாள் என்கிறதும் அன்னாள் என்கிற இரண்டு மனைவிகள். அந்த பெனினாளுக்கு குழந்தைகள் உண்டு, ஆனால் அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஆண்டவர் அன்னாளின் கற்பத்தை அடைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவள் தேவ சமூகத்திலே பண்டிகை நாட்களிலே ஆலயத்திற்கு செல்கிற ஒவ்வொரு நாளிலும் அங்கே அந்த பிள்ளைகள் விளையாடுவதை, குடும்பமாக இருப்பதை கண்டு மனதிலே ஒரு பெரிய பாரம். அருமையானவர்களே, குழந்தை இல்லைனா இந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல காரியத்திற்கு அவங்களை அழைக்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படித்தான். ஒரு நன்மையான காரியங்கள் ஒரு வீட்டில் நடக்குது என்றால் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த அவளுக்கு குழந்தை கிடையாது, அவளை அந்த பக்கம் நீ தள்ளி நிற்க சொல்லுங்க. எதற்குமே அவர்களை அனுமதிப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அவருடைய கண்ணீரை புருஷன் பார்க்குறான், சொல்கிறான், நீ ஏன் அழுகிற? 10 பிள்ளைகளை காட்டிலே என்னுடைய நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனை புருஷனுடைய நேசம் இருந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு நீ எனக்கு நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை என்று அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் தன்னுடைய கற்பத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு அங்கலாய்க்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அவசியமாக இருக்கிறது. ஆகவே இதய நொறுங்குண்டு இருதயத்தின் ஆழத்தை, வேதனையை, கண்ணீரை தேவ சமூகத்திலே ஊற்றுகிறாள். ஆலயத்திற்கு உள்ளே சென்று கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய மன கிளேசத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். அப்புறம் பாருங்கள், அவளுடைய வேதனை அந்த ஊழியக்காரனு கூட தெரியலை. சொல்கிறாரு, குடித்து விட்டு வெறித்திருக்கிறாளோ என்று சொல்லி அவன் பார்க்குறான். மனசுக்குள்ளே அவனுக்கு ஒரு அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வேதனை, இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்காளே, என்ன விஷயம், புலம்புறாளே,
அவருடைய புலம்பலின் சத்தம் தேவனு கேட்டிற்று. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை முழுவதும் ஊற்றினாள், வேதனைகளை ஊற்றினாள், அவமானம் நிந்தை போராட்டம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே அவள் ஒப்பு கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அருமையானவர்களே, அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அடைக்கலம். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை, அவரே நமது பலன், அவரே நம்மை ஆதரித்து பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன். நாம் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது யார் கைவிட்டு போனாலும் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஹலேலூயா, ஹலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் குடும்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தனிமையாய் விடப்பட்டார்கள். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை மேன்மைப்படுத்தி அவருடைய தியாகத்தை உணர்ந்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து அவர்களை ஆசீர்வதித்ததை நாம் எத்தனையோ காரியங்களை நாம் நம்ம கண்ணாலே பார்த்துருக்கிறோம், காதாலே கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அருமையானவர்களே, யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. யார் கைவிட்டாலும் சரி, நான் ஒரு நாளும் அப்பத்துக்கு அலைந்து திரிய ஆண்டவர் அனுமதிப்பதில்லை, ஒரு நாளும் பசியாக இருக்க கர்த்தர் அனுமதிப்பதில்லை, ஒரு நாளும் தேவைகளை சந்திக்காமல் விடுவதில்லை. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். மனம் தளர வேண்டாம், மனம் கலங்கி நிற்க வேண்டாம். எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள். அது மாத்திரமல்ல, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்ள, பாருங்கள் என்ன அழகான விசுவாசம். யார் கைவிட்டாலும் சரி, யார் என்னோடு கூட வராவிட்டாலும், யார் என்னை நோக்கி தவறாய் பேசினாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நேர்பட நேரிடாதபடி என்னை பாதுகாக்கிறவன் தேவன். என் வாழ்நாள் முழுவதும் நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டுகிறவர் என் தேவன். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் அவரிடத்தில் நம்முடைய குறைகளை நாம் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உபாகமம் 31:6 சொல்லப்படுகிறது, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் தேய்க்கவும் வேண்டாம், தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு எதிராய் வருகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவர் யுத்தம் பண்ணுறாருங்க, ஆண்டவர் யுத்தம் பண்ணுறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் அந்த கோலியாத்தை கண்ட பயந்து போய், இராணுவமே பயந்து போய் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன செய்வோம் என்ற கலக்கம், ராஜாவும் பயந்து போயிருக்கிறான். இந்த சின்ன தாவீது எங்கே போகிறான்? ஆட்டு மந்தையிலிருந்து தன்னுடைய தகப்பனுடைய சொல்லுக்கிணங்க தன்னுடைய சகோதரரை பார்க்கும்படி கடந்து போகிறான். அங்கே போய் பார்த்தா இவங்க பயந்து போயிருக்கிறாங்க. அவன் காலையிலையும் மாலையிலையும் வந்து அந்த கோலியாத்துங்கிறதான பெலிஸ்தியன் இவர்களை பயங்கரமாய் பேசுகிறான், கேவலமாய் பேசுகிறான். ஆனால் தாவீது சின்ன பையன்தான், ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. தாவீதுட்ட ஒரு பாருங்கள், ஆடு மேய்க்கிற காலத்தில் ஒரு சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதையெல்லாம் ஒரு நாயின் வாயை கிழிப்பது போல கிழித்து அவர்களை தன்னுடைய ஆட்டை பாதுகாத்தான். இப்போ அவன் என்ன நினைக்கிறான், தாவீதினுடைய எண்ணம் என்ன, இவனும் அவற்றில் அந்த கரடி சிங்கத்தை போல இவன் ஒரு மிருகம், இவனை ஜெயிக்கணும்னா தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ளும்படி தன்னுடைய விசுவாசத்தை அவனுக்குள்ளே பெருக பண்ணி
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தவனை நான் விடப்போவதில்லை என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை கொண்டு கவனிலே கல்லை வைத்து ஒற்றை ஆட்டி மரித்து போனான். ஆனால் யுத்தம் செய்தது யார்? தாவீது அல்ல, தாவீதுக்குள்ளிருந்த பிதாவாகிய தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உலகத்திலே பல பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது நீ அதை எதிர்கொண்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட போராடி ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒருவேளை முடியாமல் போகலாம். ஆனால் உனக்கு உள்ளே இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக அவர் போராடுவார். உன்னை மேற்கொள்ள ஒருவனால் முடியாது. யோசுவாவிட்ட சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்க மட்டும் உனக்கு எதிராய் ஒருவன் நிற்பதில்லை, உன் முன்னால் எவன் நிற்க முடியாது. உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் மோசையோடு கூட இருந்ததைப் போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் விடாத. இந்த ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி நடத்துவது என்று நீ கவலைப்பட வேண்டாம். மோசையோடு இருந்த போல நான் கூட இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்! இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும், பெற்ற தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், தேவன் தாமே உன்னோடைய கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்து கூடாது. 1 சாமுவேல் 12:22 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். உங்களை ஒரு காலம் கைவிடும். ஏன்னா நாம் அவருடைய ஜனம், நாம் அவருடைய புத்திரர்கள். அவர் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார். சொந்த ஜீவனை கொடுத்து நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்மை ஒரு நாளும் அவர் என்ன சொல்ல கைவிட மாட்டார். நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட உண்டு. பாருங்கள், அதுக்கு என்ன செய்யணும்? மத்தேயு 18:20 வாசிக்கிறோம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நடுவிலே இருக்கிறேன் என்றார். எங்கே 2 பேர் 3 பேர்? 2 பேர் 3 பேர் எங்கே இருப்பாங்க? குடும்பத்தில் தான், வீட்டில் தகப்பன் தாய் பிள்ளைகள் பெற்றோர், இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் 2 பேரோ 3 பேரோ இருப்பாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருந்து அந்த 2 பேர் 3 பேர் கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல நான் வருவேன். ஹல்லேலூயா! இந்த உலகத்திலே உலக ஜனங்களை நான் பார்க்கும்பொழுது, பெரிய மனுஷங்கள் என்று சொல்லப்படுகிற ஆட்கள் வருகிறார் என்றால், சில சமயம் என்ன செய்வாங்க, கூட்டம் நிறையா கூடின பிறகு தான் வருவாங்க. 6 மணிக்கு தலைவர் வருகிறார் என்றால் 10 மணி வரைக்கும் அவர் வரமாட்டார். காரணம் என்ன? கூட்டம் கூடணும். ஆனால் சர்வ உலகத்தையும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின கர்த்தர், நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்ம பக்கத்தில் வந்து, மகனே மகளே கலங்காதே, உனக்கு என்ன வேண்டும், உன்னுடைய காரியம் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலே கேட்கிற தேவன். பாருங்கள், 139 சங்கீதம் நினைக்கிறேன், அதில் சொல்கிறாரு, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் சும்மா நம்மகிட்ட வரலங்க, உங்களை என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என்னுடைய நிலைமை என்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை என்ன, என்னுடைய அந்தரங்க சூழ்நிலைகள் என்ன, என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுபட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி நடக்கிறேன், எப்படி பேசுகிறேன், என்ன செய்கிறேன் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதை வச்சு தான் இவர் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள். ஏன்னா அவர், நீங்கள் எதையும்
மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. கர்த்தர் அவ்வளவு நினைவிலே வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய ரட்சிப்பின் மேன்மையை குறித்தவர் மகிழ்ச்சி அடைகிறார். அருமையானவர்களே, மூன்று பேராவது குடும்பத்தில் ஆண்டவருடைய மக்களாகிய நாம் என்ன குடும்பத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும். தாய் பிள்ளைகள் தாத்தா பாட்டி என்று சொல்லி நமக்கென்று ஒரு ஜப நேரத்தை வைத்திருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம், ஜப நேரமாகிய 9 வேளை. அனனியாவை சொல்லும் பொழுது அவன் இப்பொழுது ஜபித்து கொண்டு இருக்கிறான். பாருங்கள், ஒரு நமக்கென்று ஒரு நேரத்தை வைக்கும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது அவன் நடுவிலே இருக்கிறேன் என்கிறார். ஆகவே சங்கீதம் 18:6 வாசிக்கிறோம். தாவீது சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நெருக்கத்தில், நெருக்கம் என்பது 4 திசையிலிருந்து நம்மை எந்த பக்கமும் திரும்ப விடாது, எந்த பக்கமும் திரும்ப விடாது. எங்கு பார்த்தாலும் ஒரு குத்தி கிளிக்கிற ஒரு அனுபவம், வேதனையின் உச்சகட்டம். இனி வாழ்க்கையில் ஒரு நிலைமை நமக்கு சரியான நிலைமை இல்லை என்று கவலைப்பட்டு கலங்குகிற நேரம். எல்லாவற்றிலும் எவ்வளவு நெருக்கம். நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டு தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நெருக்கமா, பாடுகளா, கஷ்டமா, எது வந்தாலும் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுங்கள். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். இயேசுவே, பாருங்க, பார்வையற்ற குருடன் ஆண்டவர் அந்த வழியாய் போகிறார் என்று பார்த்து மக்கள் வருதை பார்த்து சத்தத்தை கேட்டு சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சத்தத்தை கேட்டு மற்ற ஜனங்களே சத்தம் போடாத அப்படிங்கிறாங்க. ஒருவேளை உன்னோட கூப்பிடுதல் ஆண்டவருக்கு கேட்கக்கூடாதபடிக்கு உன்னுடைய உறவினர்கள் தடுக்கலாம், உன்னுடைய சொந்த பந்தங்கள் தடுக்கலாம், உன்னுடைய கணவன் தடுக்கலாம், மனைவி தடுக்கலாம். ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த சத்தத்திற்கு அவர்களுக்கு என்ன இருக்கும், பயமாக இருக்கும், அபயக்குரல். இன்றைக்கு நாம் அல்லையா என்று சத்தம் போட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. ஆனால் அவங்க போடுற சத்தம் கனவுலையும் நம்ம ரோட்டிலேருந்து சத்தம் போனால் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயங்கள் கல்லாகி இருக்கிறது. இவன் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான், அபயமிட்டான். ஆபத்தில் அபயமிடும் பொழுது கர்த்தர் அந்த அபயத்திற்கு பதில் கொடுக்கிறார். நெருக்கத்தில் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு பதில் கொடுப்பார். உன் நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்களா, நெருக்கத்தில் இருக்கிறீங்களா, எங்கு போனாலும் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியலை, அதில் ஒரு தடை, சத்துரு தடைகளை கொண்டு வந்துக்கிறான். வசனம் சொல்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று அவன் கற்றுக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் கர்த்தருக்குள்ளே நெருங்க 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 அவன் நம்மகிட்ட ரொம்ப சோதனைகளை கொண்டு வருவான். ஆகவே அந்த சோதனையிலிருந்து விடுதலை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வேதனைகளையும் கண்ணீரையும் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. யாக்கோவு 1 பேதுரு 5:7 வசனத்தின்படி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் இப்பொழுது இவ்வளவு நேரம் சொன்ன காரியங்களிலே நீங்கள் எதிலாவது தப்பிக்க முடியாமல் வேதனையோடு கண்ணீரோடு இருப்பில்லையானால் நீங்கள் உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு மறவாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நாம் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து மகிழக் கடவோம். அதனால தான் தாவீது சொன்னார்,
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும்? எப்பொழுது எப்பொழுதும், இன்பமானாலும் துன்பமானாலும் பாடானாலும் கஷ்டமானாலும் கண்ணீரானாலும் எவைகள் வந்தாலும் சரி, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம் தலைகளை தாழ்த்தி தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிப்போம். நம்முடைய இருதயத்திலே வைத்து, நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் தியானித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய வசனம் நம்மை தேற்றும். அவருடைய காரியங்கள் நம்மை ஒரு நாளும் கலங்கி தவிக்க விடாதபடி நம்மை அவருடைய கரத்திலே ஏந்தி நடத்துவார். அருமையானவர்களே, இந்த தேவன் நமக்கு நம்மை ஆதரித்து நடத்துகிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கிறவர். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். பாருங்க எவ்வளோ அருமையாய் நாம் படுத்திருந்தால் எழுந்திருந்தால் ஆண்டவருடைய பார்வை நம்மீது இருக்கிறது. இரவும் பகலும் நம்மை நோக்கி பார்க்கிறவர். நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தவர். நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. எல்லாம் யாருக்காக? நமக்காக. அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் நம்மை தேற்றுகிறவர். அவர் நம்மை ஆதரிக்கிறவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நம்மை போஷிக்கிறவர். நம்மை பலப்படுத்துகிறவர். அவருடைய வருகை மட்டும் தம்முடைய கரத்தில் ஏந்தி நம்மை பயன்படுத்துகிறவர். ஆகவே இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, தர்மையான வேலைக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீரங்களை விசாரிக்கிறவர், நீரங்களை விசாரிக்கிறவர், எங்களுடைய குற்றம் குறைகளெல்லாம் மன்னிக்க நீர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர். உடைந்து போன நிலைமையிலும் யாருமற்ற நிலைமையிலும் அநாதைகளாய் கைவிடப்பட்ட சூழ்நிலையானாலும் வியாதி வேதனை கண்ணீர் ஆனாலும் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்து காக்கிற தேவன் நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் வருங்காலங்களிலே நாங்கள் உமக்கென்று பிரகாசித்து எழும்பும்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராக. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்கள் இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்கள் இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்கள் நினைச்சா
தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க ஆண்டவரே எங்களை நினைத்திடுங்கப்பா நீங்கள் நினைச்சிருக்கீங்க எங்களை ஆசீர்வதிப்பீங்க இந்த காவல்துறை குடும்ப ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் வளரும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பெரிய காரியங்களை செய்யும் இந்த அருமையான ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் அருமையான சகோதரன் சகோதரி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதில் பணிபுரிகிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த ஊழியம் இன்னும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மேலும் மேலும் உம்முடைய நாமத்தை கொண்டு உயர்த்தி அவர்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் இதற்கு தடையாக எந்த தடைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதம் பண்ணி போடுகிறோம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்கள்